session where more knowledge will be spread to everyone. Enjoy. அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக அரசியலை பற்றி பேச போகிறோம். தமிழக அரசியலில் இப்போது பரபரப்பாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தை பற்றிய சிறு மக்கள் கருத்து கணிப்பு. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கண்ட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித்தலைவி ஜே ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ்ஸால் இப்போ நடத்தப்படுகிற கட்சி பணி நாளைய பொதுக்கூட்டத்தினால் அடுத்த கட்டத்திற்கு செல்வதாக தெரிகிறது. கட்சியில் என்ன நடக்கப் போகிறது, எவ்வாறு பொதுக்கூட்டம் செயல்பட போகிறது, மக்களின் எண்ணம் என்ன, அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நிகழப்போகின்றன என்று மக்களின் எதிர்பார்ப்பு, அதை பற்றிய ஒரு கருத்து கணிப்பு. வெல்கம் டு மை சேனல், மோர் நாலேஜ் மோர் விஸ்டம். ஹாய் அர்பந்தன். ஹாய் பாலா, உங்கள் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருக்கேன். இட்ஸ் ரியலி அமேசிங் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் பப்ளிக். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்துடுவோம். ஸோ நீங்கள் பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது உண்டா? அபியஸ்லி நாட், பட் பேசிக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பற்றி என்ன தெரியும்? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நிறையா விஷயங்கள் நடக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஆர் திங்கிங். பட் ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறது லைக் ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் இஸ் த மேஜர் கான்ட்ரவர்சி விச் இஸ் கோயிங் ஆன். யா, ஸோ இப்போ அதை பற்றி தான். நாளைக்கு பொதுக்கூட்டம் நடக்குன்றீங்களா நடக்காதுன்றீங்களா? வாட் இஸ் யுவர் வியூ? ஆஸ் பர் லேட்டஸ்ட் அப்டேட் பொதுக்கூட்டம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஓபிஎஸ்ன்றவர் வந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து நிறையா தியாகங்கள் பண்ணியிருக்கார். இப்போ அவர் கட்சிக்காக நிறையா உழைச்சிருக்கார். இபிஎஸும் அதே மாதிரி உழைச்சிருக்கார். பட் ஆனால் வந்துட்டு ஓபிஎஸ்க்கான அந்த ரெஸ்பெக்ட் குறைக்கிறது, பப்ளிக்காக குறைக்கிறது இது தப்புன்னு படுது. ஏன்னா அவன் ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை, கழகம்ன்றது ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த கழகத்துக்குள்ளேயே அதை பேசிக்கணும். பப்ளிக்கில் வச்சு பேசி இது ஓபிஎஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி நினைக்கிறேன். பட் எனிவே, சின்ஸ் இட் இஸ் அ ஜனநாயக நாடு, ஜனநாயகமாக ஒரு கட்சி நடக்குதுன்றப்ப சந்தோஷம். ஏன்னா குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இல்லாத ஒரு தமிழ்நாடு தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமையாக நினைக்கிறோம். ஸோ அதை ஏடிஎம்கே அட்லீஸ்ட் ஃபார் என் மீடியா பேஸ்டு கவரிங் அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு கண்டிப்பாக பொதுக்குழு நடக்கணும். ஆனால் பப்ளிக்கோ இல்லை யாருக்கோ எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாத ஒரு நல்ல ஜனநாயக முறையில் கரெக்டான நீதிமன்ற காட்டுதல் படி எந்த சுயநலமும் இல்லாமல் நடக்குதுன்றப்ப நம்மளுக்கு எது நன்மை நடக்குமோ அது ஓகே. ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சி, நல்ல எதிர்கட்சி, பிகாஸ் எதிர்கட்சி தான் ஜனநாயகத்துடைய முதுகெலும்பு அப்படின்றக்கப்ப கண்டிப்பாக நாளைக்கு பொதுக்குழு நடக்கணும். அது எப்படி நடக்குதுன்றதை உற்று நோக்குவோம். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கேன் சார். வெரி குட். இன்றைய வீடியோவின் ஸ்பெஷல் என்னென்னா, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஒரு சின்ன உரையாடல், மக்கள் கருத்து கேட்போன்ட்டு. ஸோ தமிழ்நாடு அரசியல் பற்றி தெரியுமா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மி தான் சார், பட் ஓரளவுக்கு தெரியும். ஓகே, சொல்லுங்கள் சார். நாளைக்கு ஏடிஎம்கேவோட பொதுக்குழு கூட்டம் நடக்குமா நடக்காதா, அதில் என்ன நடக்கும்ன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு என்னமோ ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று நடக்கும் சார். நீங்கள் ஓபிஎஸ் வெல்வாரா இபிஎஸ் வெல்வாரா, உங்கள் கருத்து என்ன? இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண சொல்லி ஒருத்தர் மேலே இருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன பிளான் வெல்லுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதனால் வந்து ஏடிஎம்கேக்கு நல்லதா இல்லை இது நெகட்டிவாக போகும்னு நினைக்கிறீங்களா? நெகட்டிவ்
தெரியல சார். உங்களுடைய நண்பர்கள் பல பேர் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த சர்ச்சையை எப்படி எதிர் நினைக்கிறாங்க? இது வந்து ஏடிஎம்கேக்கு இப்போ வந்து ஒரு சலசலப்பை கொடுத்தாலும் ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதத்தில் இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஏடிஎம்கேவாக வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா? ஆ சார், இது ஒரு 3 to 6 மந்த் வெயிட் பண்ணி பார்ப்போம் சார், என்ன என்ன ஆகுதுன்னு. ஓகே, உங்கள் கருத்துக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு மோர் நாலேஜ் மோர் விஸ்டம் சேனலுக்கு. இப்போ நாளைக்கு ஒரு ஒரு விஷயம் நடக்கிறத பற்றி ஒரு மக்கள் கருத்து எடுக்கலான்ட்டு தான். ஓகே, உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதை பற்றி ஆராய்ஞ்சிருக்கீங்களா? அஸ் அ காமன் மேன், நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு எதுவும் கிடையாது. நான் நார்மலாக வந்து அப்பப்போ நடக்கிறது வந்து நான் காமனாக தான் பேசுகிறது. இப்போ நாளைக்கு நடக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் ஒரு உள்கட்சி எலெக்ஷன். ஸோ அந்த எலெக்ஷனில் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கட்சி பிளவுபடாமல் இன்டர்னலாக பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடந்தால் ஓகே. முன்னாடி முன்னாள் தலைவர் வந்து ஒரு இது ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாமல் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் அவர் வழிகாட்டுபடி நீங்கள் நடந்து இது பண்ணிங்கன்னா உங்கள் கட்சிக்கு நல்லது. இதில் வந்து மற்ற கட்சியை வந்து எந்த கட்சியும் நான் சொல்லலை, பட் மற்ற கட்சி இதில் வந்து இன்வால்வ் பண்ண வச்சு உங்கள் கட்சியோட பெருமையையும் அவங்க காப்பாற்றி வச்ச இது எல்லாமே வந்து லூஸ் பண்ணிக்காமல் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நடந்துச்சுன்னா அஸ் அ காமன் பீப்புள் எல்லாருமே நல்லது. ஸோ உங்களால் மற்ற மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது சரி. நாளைக்கு பொதுக்குழு நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது தடை வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? அது நடத்தி தான் ஆகணும்னு, நடக்காமல் இருக்காது. பட் ஆனால் சீக்கிரம் நடந்துச்சுன்னா எல்லாருமே வந்து அந்த வெயிட் பண்ணுறதை விட எப்படி நடக்க தான் போகுது, அது நாளைக்கு நடந்தால் சந்தோஷம் தான். அது நாளைக்கு நடக்கும் பட்சத்தில் யாரோட கை ஓங்கி இருக்கும், இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா? இப்போ நம்ம மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம டைரெக்டாக வந்து எந்த கட்சியிலையும் வந்து இது டைரெக்டாக வர்ற நியூஸ் வர்றது கிடையாது. ஸோ ஒவ்வொரு மீடியாக்காரங்களும் ஒவ்வொரு கட்சிக்கு சார்ந்த ரிலேட்டட் தான் இருப்பாங்க. ஸோ நியூஸ் பார்த்து நமக்கு வந்து ஒருத்தரை ஃபேவராக சொல்கிறாங்க, இன்னொருத்தர் இதாக சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. இந்த சலசலப்பு வந்து இந்த சலசலப்பில் ஒருத்தரை ஒருதலை பட்சமாக தேர்ந்தெடுத்தா ஏடிஎம்கேயின் வருங்காலம் எப்படி இருக்கும், பாதிக்கப்படுமா, இல்லை ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டேபிள் ஆகி அவங்க வந்து மறுபடியும் க்ரோயிங் பாத்துக்கு வருவாங்களா? உங்கள் கருத்து என்ன? நாளைக்கு நடக்கிற அந்த மீட்டிங்கில் வந்து அங்கே உள்ளார உள்ள மக்கள் வச்சு டிசிஷன் எடுக்காமல் 1.5 கோடி தொண்டர்னு சொல்கிறாங்களே அவங்களெல்லாம் மனசில் வச்சு அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க வெளியில், இது வந்து இந்த சப்போர்ட் வந்து கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிறதெல்லாம் மனசில் வச்சு முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் அது. ஓகே, ஏடிஎம்கேயோட எதிர்காலம் நாளைக்கு நடக்கிறதெல்லாம் தெரியுங்கிறது உள்ளவங்களோட கையில் தான் இருக்குது. ஏடிஎம்கே வந்து லாங் தான் இருக்குமா இல்லை கூடிய சீக்கிரத்திலே வந்து அவங்களே குழி தோண்டி புதைச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்களுக்கு தான் கையில் இருக்குது. நன்றி நந்தா. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா சார். வணக்கம் சார். தமிழக அரசியலை பற்றி ஒரு சலசலப்பு ஓடிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன மக்கள் கருத்து கேட்கலான்ட்டு. வெல்கம் டு மோர் நாலேஜ் மோர் விஸ்டம் சேனலுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாலேஜ் உள்ளாக இருக்கும். ரியலி கிரேட் கோயிங் சார். ஓகே, தமிழக அரசியல் ஈடுபாடு உண்டா, இன்ட்ரெஸ்ட் உண்டா? இருக்குது சார். படிக்கும் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு அப்படியே வளர வளர பார்த்துட்டே வரோம் இல்லையா. ஸோ அதனால ஈடுபட முடியலனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சில விஷயங்கள்லாம். ஈடுபாடு இருக்குது சார். வெரி குட். நாளைக்கு அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெறுமா தடைபடுமா? சார், இப்போ இது வந்து அவங்களோட ஒரு கட்சியோட ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இப்போ இதை இப்போ அந்த கட்சியில் வந்து நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு இந்த விஷயத்தை வந்து பேசி உள்கட்சி விஷயன்றதுனால இதை சரி பண்ணலாம். ஆனால் இப்போது என்றைக்கு ஒரு பிரச்சனை வந்து தன் கையை மீறி போதோ அப்போ தான் வெளியே வரும்.
இப்போ வந்து இது இன்னொரு கட்சியோட ஒரு ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்றனால தான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள வந்து ஒரு ஒரு கட்சியில் ஒரு விரிசல் வருது. இப்போ இவ்வளோ வருஷமாக வந்து எம்ஜிஆர் அங்கேருந்து ஜெயலலிதா அம்மாவில் வந்து இப்போ இந்த கட்சியை வளர்த்து வந்ததுக்கப்புறம் ஒரு கிட்ட கொடுக்கும்போது கட்சியை ரெண்டாக பிளவுபடுத்துறது வந்து உள்கட்சியில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது இப்படியே நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. கண்டிப்பாக ஒரு வெளியேந்து வர ஒரு கட்சியால் வந்து இது வாய்ப்பு இருக்குது. ஸோ கட்சி வந்து ரெண்டாக பிளவுபடவும் வாய்ப்பு இருக்குது. உள்ள இருக்க அந்த ரெண்டு டீமும் வந்து யார் மெஜாரிட்டி யார் ஒரு யாருக்கு சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அதை பொறுத்து வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதோட நம்ம மேஜராக என்ன விஷயம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, போன எலெக்ஷனில் இப்போது லாஸ்ட் எலெக்ஷனில் ஏடிஎம்கே பீரியடில் இருந்தப்போ மோடியை போயிட்டு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் மோடியை போய் மீட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் வந்து பேசி இந்த மாதிரி ஒருத்தர் வந்து முதலமைச்சராகவும் இன்னொருத்தர் வந்து துணை முதலமைச்சராகவும் பேசி சரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு கட்சி இன்னொரு பிஎம்ஓ போய் டிபெண்ட் பண்ணுறதுன்னு தப்பு கிடையாது. ஆனால் வந்து இது அவங்க கட்சிக்குள்ளே எடுக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அது. ஸோ இப்போ என்ன என்ன கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு பேரும் வேணாம், ரெண்டு பேரும் ஆணுட்டிங்க, ரெண்டு பேரும் ஆளுமை ஆல்ரெடி பார்த்தாச்சு. முதலமைச்சராகவும் ஐயா ஓபிஎஸ்சி வந்திருக்காரு, ஐயா ஏபிஎஸ்சி வந்திருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால், இப்போ பொன்னையன் ஐயா இருக்கா மாதிரி அவங்க ஒரு சீனியர்ஸை பார்த்து இல்லை வேறு கட்சியிலேருந்து புதுசாக ஒருத்தரை ஒரு நம்ம நம்ம எப்படி நம்ம இளமையாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஆளுமை இருக்கவங்களோ இல்லை அது அகெயின் சீனியர்ஸோ பார்த்து அவங்கள பதவிக்கு கொண்டு வந்து அவங்கள எதிர்கட்சி தலைவராக நியமித்து இவங்க ரெண்டு பேரும் பின்னாடியிலேருந்து தாராளமாக வழி நடத்தணும். ஏன்னா ரெண்டு பேருமே சீனியர்ஸ், இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு கட்சியை பிரிக்காமல் புதுசாக ஒருத்தர் கொண்டு வந்து பொதுவான ஒரு ஆளை வச்சு அவரை தரணும் வழி நடத்தினா கட்சி ஓரளவுக்கு கரெக்டாக போகும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து கட்சி பிளவுபட்டு எப்பயுமே மாநில கட்சிகள் ஆண்டுட்டு இருந்த நம்ம தமிழ்நாடை வந்து ஒரு தேசிய கட்சி திருப்பி வந்து ஆளாமல் பார்த்துக்கிட்டு வந்து நல்லது. ஸோ நம்ம கையில் வந்து எப்பயுமே பவர் இருக்கும். இதுதான் சார் என்னோட கருத்து. அருமையான கருத்து. இப்போது நாளைக்கு வந்து பொதுக்கூட்டம் நடக்குது, ஒருத்தருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் கிடைச்சதோ இல்லை மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒற்றை தலைமையும் உருவாகும். சரி, இந்த சலசலப்பு வந்து நீடிக்குமா இல்லை இது வந்து 3 மாதம் 6 மாதம் கழித்து ஒரு வலிமையான ஏடிஎம்கேவை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இல்லை சார், நான் தான் ஒற்றை தலைமை கரெக்ட். நீங்கள் நான் தான் போன கேள்வியில் நான் சொன்ன பதில் தான். இப்போ ரெண்டு பேரில் ஒருத்தர் யார் வந்தாலும் கட்சி கண்டிப்பாக பிளவு போகும். ஸோ ரெண்டு பேரும் இல்லாமல் பொதுவான ஒரு ஆளை நிறுத்தி ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் கட்சி பிளவுபடாது. இப்போ ஓபிஎஸ் ஐயாவை கொண்டு வந்தால் இபிஎஸோட ஆதரவு கட்சி பிளவுபடும். திருப்பி இப்போ இபிஎஸ் ஐயாவை கொண்டு வந்தால் ஓபிஎஸ் ஐயாவோட கட்சி ஆதரவு கட்சிகள் பிளவுபடும். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னா பொதுவான ஒரு ஆளை கொண்டு வந்து ஸோ இவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை வழி நடத்தலாம். அது பண்ணால் மட்டும்தான் கட்சி கண்டிப்பாக வளரும். ஏன்னா கட்சி கண்டிப்பாக வந்து ரெண்டாக போக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நன்றி சார், உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் மைக். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு மோர் நாலேஜ் மோர் விஸ்டம் சேனல். அரசியல் பற்றியான ஒரு மக்கள் கருத்து கேட்டுருக்கேன். ஸோ தமிழக அரசியல் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப தெரியாது, பட்டு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா இங்கே ரொம்ப ஓல்டஸ்ட்டு கட்சிங்கள்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ்லாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாளைக்கு அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா நடைபெறாதா, தடைபடும் என்று நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கும். ஏன்னா ஒரு சைட் நடக்காது போஸ்ட்போன் பண்ணணும்ன்று சொல்கிறாங்க, பட் இன்னொரு சைட்லேயும் அந்த கவுன்சில் எல்லாமே டிசைட் பண்ண டேட்டில் அது நடக்கும் அப்படின்ற மாதிரியும், இன்னொரு சைடில் வந்து இதுக்கான பந்தோபஸ்துக்கான கோர்ட் ஆர்டர்ஸ் ஆர் போலீஸ் கமிஷன் இது எல்லாத்துக்குமே போகிறாங்களே தவிர இது தடப்பட்டு நிறுத்துறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் எனக்கு தெரியல. இது நடக்கும்ன்றது என்னோட கருத்து. அப்படி நாளைக்கு நடைபெறும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒருத்தருக்கு ஒற்றை தலைமை கிடைக்குமா இல்லை டெசிஷன் எடுக்காமல் தள்ளி போகணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எடுக்கிற டெசிஷனில் ஒற்றை தலைமுறை கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இன்னொரு சைட் தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்கன்றதே என்னோட கருத்து. ஒரு கமாண்டர் இருக்கிறது தான் ஒரு கட்சிக்கு நல்லதாக இருக்குன்றதே என்னோட கருத்து. ஓகே, இப்போ ஒரு சலசலப்பு நடந்துட்டுருக்க இடத்துல ஒரு இந்த சலசலப்பில் ஒரு ஒற்றை தலைமை தேர்ந்தெடுக்கப்படுதுன்ற வச்சுப்போம், இது வந்து ஒரு 3 மாதத்துலேயோ 6 மாதத்துக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் டே டு டே ஒரு வலுவை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து பலவீனமாக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக தான் கொண்டு போகும்.
பிகாஸ் ரெண்டு கமாண்ட் கேட்டு கட்சி நடத்துகிறத விட சிங்கிளாக கேட்கும் போது ரீச்சபிலிட்டி நிறைய இருக்கும், கம்யூனிகேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு தலைமுறை கமெண்ட் கொடுக்கறது தான் கட்சி ஸ்ட்ராங்காகும். கண்டிப்பாக டவுன் த லைன் சிக்ஸ் மந்த் ஆர் ஒன் இயரில் கண்டிப்பாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே மேம், உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. என்ன நடக்குதுன்ட்டு விரைவில் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ. வணக்கம் மகேந்திரன். வணக்கம் மலனி சார். வெல்கம் டு மோர் நாலேஜ் மோர் விஸ்டம் சேனல். தேங்க்யூ சார். இது மக்கள் ஆய்வுக்காக ஒரு சிறு உரையாடல். தமிழக அரசியல் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓகே, ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார் மீட் பண்ணுறதுக்கு. உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். ஓகே, தமிழக அரசியலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சில தொய்வுகள் இருக்குது, அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக நான் அரசியலில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது, ஒவ்வொரு மூவும் வந்து நல்லா இருந்தது, ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒருத்தரையே டிபெண்டன்சி இருக்கிறதுனால நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, பட் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிலைமை என்னென்னு. ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாளைக்கு அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா தடைபெறுமா, உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு வந்து செய்திப்படி என்ன? ஆக்சுவலாக ஒரு ரெட்டை தலைமை ஓகேன்ற நிலைமையில் தான் இப்போ இருந்தாகும் இபிஎஸ். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவர் திடீர்னு அம்மாவோட இதுக்கு போகிறன்றாரு, கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டார்னாவே பிரச்சனை உள்ளுக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அது இல்லாமல் கேஸ் போட மாட்டாங்க, அளவும் போட மாட்டாங்க. ஸோ அதனால் இபிஎஸ் வந்து கண்டிப்பாக ரெட்டை தலைமை தான் எடுப்பாருன்ற ஒரு இது இருக்குது. பட் நாளைக்கு வந்து சில கூட்டம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நடந்துச்சுன்னா இபிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்காருன்றது தெரியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகினா தான் அது நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறதுக்கு முடியாதுன்றது, நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ பொறுத்து ஓகே. ஓகே, இப்போது நாளைக்கு நடைபெற்றால் ஒற்றை தலைமையில் வென்று வெல்வது யார், ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா, உங்கள் கருத்து? இல்லை, எல்லா மாவட்ட செயலாளர்களும் வந்து 60-70% மாநில செயலாளர்களோட ஆதரவு வந்து இபிஎஸ் தான் இருக்குது. ஒரு விதத்தில் வந்து ஓபிஎஸ் மேல கர்டசி இருந்தாலும், பட் இபிஎஸ் வந்து 4 வருஷமாக இன்னும் ஆட்சி பண்ணார். எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல வரல, பட் எந்த பெரிய பிரச்சனையும் மேஜராக எடுத்துகிட்டு போக அவர் விடலை. ஸோ மக்கள் மத்தியிலையும், மக்கள் அதாவது என்னோட வியூவில் மக்கள் மத்தியிலையும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மக்களோட செல்வாக்கு இருக்கலாம்ன்றதுனால தான் மாநில செயலாளர் ஆதரவும் அவருக்கு இருக்குது. ரெண்டாவது, ஓபிஎஸ் வந்து ஆட்சி பண்ண டைமிங்கில் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலாக தான் வந்தார், பட் 2-3 சென்சேஷன் இஷ்யூ கொண்டு வந்தார். ஸோ அதில் வந்து மக்கள் கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சாங்க. ஸோ வரலாம், இரட்டை தலைமைக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒற்றை தலைமை வந்துச்சுன்னா அது பெரிய ஒற்றை தலைமை. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏடிஎம்கேல எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎம்கேலேயும் சரி இரட்டை தலைமை இருந்தது, எந்த இதுவுமே முன்னுக்கு வந்ததாக எனக்கு தெரிஞ்சு தெரியல, மேபி எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஒற்றை தலைமையில் தான் எல்லாமே, எல்லா கட்சியும் டாப்பில் இருக்க எல்லா கட்சியுமே பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையில் இயங்கி வந்ததுனால தான் இந்தளவுக்கு முன்னாடி இருக்குங்க. ஸோ ஒற்றை தலைமை தான் நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. இப்போது ஒற்றை தலைமை நாளை நடைபெறது பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு பெற்று ஒருவர் வந்தார் என்றால் அது வந்து அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா வலு விளக்குமா? கேட்குற கேள்வி ஓகே, பலம் சேர்க்கும்ன்றது தான் என்னோட தாட். ஏன்னா பலம் இழக்கும்னு எங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வெளியில் வந்தாங்கன்னா பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு இன்னொரு டீம் சதிகளாக டீம் ரெடியாக இருக்காங்க. ஸோ பலம் இழக்குன்ற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியெலாம் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி தான் இபிஎஸ் வந்து 4 வருஷமும் பண்ணியிருக்காரு ஆட்சி. அந்த நம்பிக்கையில் பலமாக இருக்குன்றது தான். ஏன்னா ஒற்றை தலைமையே இன்னும் வந்துச்சுன்னா நல்லது, பட் வராதுன்றது தான். ஏன்னா அப்படி ஒற்றை தலைமையை வந்துச்சுனாலும் சசிகலா அவங்க விட மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பலமாக தான் இருக்கும் ஒற்றை தலைமை. உங்கள் கருத்துக்கு நன்றி. சேனலுக்கு டைம் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.
வணக்கம் சேரன். எஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? யா யா, ஐம் குட். உங்களோட வீடியோஸ் நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ இட் வாஸ் வெரி வெல் அண்ட் குட். தேங்க்யூ சேரன். இல்லை, ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்குது. எஸ், வெல்கம் டு மோர் நாலேஜ் மோர் விஸ்டம் சேனல். இந்த நேர்காணலுக்கு உங்கள் டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி என்னென்னா, ஒரு தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழல் இருக்குது. நீங்கள் தமிழக அரசியலில் பின்பற்றுவது உண்டா? இன்ட்ரெஸ்டாக அதை செய்திகளை கேட்குறது உண்டா? ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அரசியல்லாம் வந்து நோ கமெண்ட்ஸ். எனக்கு அரசியலே எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக. எல்லாம் நோ கமெண்ட் சொல்லிட்டேன். ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுக்குழு கூட்டம் நாளைக்கு நடைபெறுவதாக இருக்குது. அது நடைபெறுமா நடைபெறாதா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் கொலீக்ஸ்லாம் ஒரு பேசுகிற வச்சு ஒரு ஐடியா இருக்கலாம். ஏன்னா அது ஒரு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்லாம் ஒரு தாட் பாயிண்ட் இருக்குது. மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சி நடக்குமா நடைபெறாதா? எனக்கு அதை பற்றி தெரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று ஒற்றை தலைமையில் ஓபிஎஸ் அவர்களோ அல்லது எடப்பாடி அவர்களோ ஒற்றை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது அதிமுகவுக்கு பலமாக அமையுமா பலவீனமாக அமையுமா? சிங்கிள் லீடர்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிங்கிள் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் இருந்தாங்க. யாரும் வந்து டபுளாக இருந்ததெல்லாம் இல்லை. ஸோ அதுதான் சொல்ல வரேன், சிங்கிளாக இருந்தது தான் பண்ணணும். ஓகே, உங்கள் கருத்து வந்து சிங்கிள் தலைமை இருந்தால் ஒரு கட்சி, எந்த நிறுவனமோ ஒரு கட்சிக்கு வந்து சிங்கிள் தலைவராக இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதில் வேறு ஏதாவது கட்சியினுடைய தலையீடு இருக்கா இல்லை இவங்க சொந்தமாக தான் பண்ணிட்டுருக்காங்கன்ற கருத்து இருக்கா? அது சொல்ல முடியாதுல்ல, அவங்க இன்டர்னலாகவே அது மேபி சான்ஸ் இருக்கலாம். ஓகே, அதாவது தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு என்ன, ஒரு வலுவான எதிர்கட்சியை இருந்து ஆளுங்கட்சியை எங்கெல்லாம் தவறு செய்தார்களோ செய்தார்கள் என்றால் அவர்களை கேள்வி கேட்க வேண்டும், நல்லது செய்தால் பாராட்ட வேண்டும் என்பது தான் மக்களோட கருத்தாக இருக்குது. உங்கள் கருத்து என்ன? அரசியல்ன்றது இதுதான். முன்னாடி இருந்த எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப எதுக்கு இருந்தாலும் தட்டி கேட்டார், நல்லது பண்ணார் நிறைய. ஸோ எனக்கு என்ன ஆசைன்னா எம்ஜிஆர் மாதிரி யாருனா வந்து இந்த அரசியல் பண்ணால் மட்டும்தான் அரசியல்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் நன்றி சேரன்.